ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு ஒரு சொல்லிக்கணும். ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது மற்ற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா ஒன்றும் இல்லை. ஸ்கிரிப்ட்னா என்னதுன்னா, இப்போ உங்கள் லேப்டாப்போ இல்லைனா எதுக்காவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன கமாண்ட் மூலமாக நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சும்மா இங்கே டெஸ்க்டாப் லேர்னிங் அப்படின்னு நான் வச்சுருக்கேன், கரெக்டாக. இதுக்கு அடுத்து நான் வேறு ஏதாவது ஃபோல்டர் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா டெர்மினல்குள்ளே இருந்து லொக்கேஷன் வேறு லொக்கேஷன் போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா சிடின்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நான் வேறு ஏதாவது கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது ஃபோல்டர் நேம் கொடுத்து கொடுத்தேன் அப்படின்னா அடுத்ததுக்கு போகும். இது பேர் ஸ்கிரிப்ட் தான். அதே மாதிரி சிடிக்கு அப்புறம் மறுபடியும் டாட் டாட்னு கொடுத்தேன்னா பின்னாடி வந்துடும். அதே மாதிரி சிடிக்கு அடுத்து லேர்னிங் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா லேர்னிங் கொடுத்தேன்னா இப்போ லேர்னிங்குள்ளே வருவேன். புரியுதா? இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் இது எல்லாமே. ஓகேவா, அந்த மாதிரி கிட்ல இருந்து நிறைய இருக்கு. ஸ்கிரிப்ட்ன்றது வந்து கான்செப்ட்னும் போது நிறைய இருக்கு. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது பைத்தான் இதெல்லாம் வந்து ரன் ஆகணும்னா ஒரு கம்பைலர் இருக்கும், கரெக்டா? இப்ப எப்படின்னா ஜாவாக்கு வந்து ஜேடிகே ஜேடிகேன்னு ஒன்று தேவை, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு ஒன்று தேவை. அதுல கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலர் என்ன பண்ணணும்னா, நம்ம இப்ப இந்த ஃபைல்ல எழுதுற எல்லா லாஜிக் கோடு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா அதுல ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் காமிக்கிறது, கரெக்டா? அதே மாதிரி பைத்தானுக்கு வந்து ஜேடிகேன்னு இருக்கு, பைத்தானுக்கு வந்து ஜாவாக்கு வந்து ஜேடிகேன்னு இருக்கு, பைத்தானுக்கு வந்து பைத்தான் இன்டரப்டர்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்க்கு என்ன இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்குமா? ஜாவாஸ்கிரிப்ட்க்கு என்ன இருக்கு அப்படின்னா ப்ரௌசர், ப்ரௌசர்ல இருக்கு பார்த்தீங்களா. ப்ரௌசரே வந்து ஒரு இன்ஜின் மாதிரி தான், கம்பைலர் இன்ஜின் மாதிரி தான். ஓகேவா, அதனாலதான் வந்து நீங்க இன்கேஸ் உங்க ப்ரௌசர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி போங்க, போயிட்டு கன்சோல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்க கன்சோல் இங்கே நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எழுதலாம். நம்ம எப்பயுமே ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆரம்பிச்சோம்னா ஹலோ வேர்ல்ட் தான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கன்சோல்ல போயிட்டு ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக் ஹலோ வேர்ல்ட், இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல பிரிண்ட் பண்றது பாத்தீங்களா, ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம ப்ரௌசரே வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வச்சிருக்கோம். ஓகேவா, அது மூலமான நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்றோம். அதனாலதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான டூலா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம HTML CSS எல்லாம் படிச்சிருக்கோம். அது கூட ஒரு HTML CSSன்றது வெறும் UI மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ HTML வச்சு நீங்க இந்த மாதிரி அழகான UI எல்லாம் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நோட் JS அந்த மாதிரி UI கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து HTML and CSS. ஆனா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி, இப்ப நான் இதை கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு போகணும், இதை கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு போகணுன்றது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வழியா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, அப்ப நம்ம ப்ரௌசரே வந்து ஒரு இன்டரப்ட், அதாவது ஒரு கம்பைலர் மாதிரி தான், ஜாவாஸ்கிரிப்டோட கம்பைலர் மாதிரி தான். அது இல்லாம நான் ப்ரௌசர் இல்லை, நான் தனியா அந்த ஃபைல்ஸ் ரன் பண்ணி பார்க்கணும்னாலும் முடியும். எப்படி அப்படின்னா நோடுன்னு ஒன்று தேவை. இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல இந்த நோடு, இந்த நோடுன்றது வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேவா, அதாவது இப்ப எப்படி நீங்க இந்த ப்ரௌசர்க்குள்ள ஒரு ஒரு எம் அது பேர் என்ன கம்பைலர் இருந்து இந்த லைன் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த நோடுன்றது நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதே கோடை நம்ம இங்கே பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இப்போ இதை டவுன்லோட் பண்றதுக்கு வந்து நம்ம வீடியோலாம் தனியாக போட போறது இல்லை, ஏன்னா இது ஜஸ்ட் நீங்க பேக்கேஜ் மேனேஜர் இந்த நோட் டாட் ஜே நோட் டவுன்லோட்னு போட்டீங்கன்னா வந்துடும். இங்கே இன்ஸ்டால் நோட்ல என்ன வெர்ஷன், என்ன டிவைஸ், எதை யூஸ் பண்ணி பண்ண போறீங்க அப்படின்ட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க நோடை டவுன்லோட் பண்ணிட்டு வேர்ஷன் செக் பண்ணணும்னா உங்க டெர்மினல் போயிட்டு நோடு -- வேர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வேர்ஷனும் சொல்லிடும். நோடு இன்ஸ்டால் பண்றது ஈஸி தான், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்கேஸ் தெரியலன்னா வீடியோவும் பார்த்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இப்போ நோடை இன்ஸ்டால் பண்ணிட்டு நோட வேர்ஷனும் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்களே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு லேர்னிங்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள மெயின் டாட் ஜேஸ்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இப்போ இதுலயே நான் ஜஸ்ட் வந்து கன்சோல் அங்கே எழுதுன அதே மாதிரி கன்சோல் டாட் லாகின் கொடுத்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்கணும்னா இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரன் பண்ணி பார்க்கணும்னா நோடு அப்படின்னு கொடுத்துட்டு மெயின் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே நான் எழுதுனதே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எப்படி நம்ம ப்ரௌசரில் வந்து இந்த இடத்துல பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நடந்துருச்சு. ஓகேவா, அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் எய்தர் ப்ரௌசர் ஆர் இந்த மாதிரி நோடு இந்த மாதிரி ஏதாவது ஏற்றுக்கணும். ஓகேவா, அப்ப ஜாவாஸ்கிரிப்டும் ஒரு வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த கோட் எல்லாத்தையும் ஒரு கம்பைலர்ல போட்டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல நம்ம மாத்த போறோம். ஓகேவா, அப்ப ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? எப்படின்னா HTML CSS வெப் டெவலப்மெண்ட்ல HTML CSS ஓட சேர்த்து ஒரு இன்டராக்டிவ் சைட்டா மாத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருக்குது, அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எல்லா எக்ஸிகியூஷன் கோடு எல்லாமே லைன் பை லைனாக நடக்கும், ஓகேவா? அது மற்ற லாங்குவேஜில் வந்து ஸ்டாட்டிக்லி டைப்பில், இது வந்து டைனமிக்லி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்லி டைப்டு. மற்ற டாட்டோ ஜாவாவோ சி சி பிளஸ் பிளஸ் ஷார்ப் சி ஷார்ப்போ எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் டைப்பு. ஏன்னா ஸ்டாட்டிக் டைப்னா என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுற டிக்ளேர் பண்ணுற அப்படின்னா அதுக்கு டைப்லாம் சொல்லிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை, ஓகேவா? அதனால தான் இது டைனமிக்லி டைப்பு. இப்போ நான் சும்மா லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு கார்த்திக் மேக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது ஸ்ட்ரிங்கா என்ன டேட்டா டைப் அப்படின்றத சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? டேட்டா டைப்லாம் என்னன்றது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் டேட்டா டைப்ன்றது வந்து இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இப்ப நான் இந்த மாதிரி லெட், அது லெட்னு சொன்னேன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன்னு அர்த்தம். இப்ப அதுக்கு பக்கத்துல நான் டைப்பை சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தேன்னா அப்படின்னா மட்டும்தான் அது ஸ்டாட்டிக் டைப், ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் டைப்ன்ற சொல்லிக்கலாம், ஸ்ட்ரிக்ட்லி டைப்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது டைப் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ். இப்போ இதுல வந்து கொடுக்கல, அதனால இது டைனமிக் லாங்குவேஜ். நான் என்ன வேணா வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 12, ஓகேவா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைப் லாங்குவேஜ். டைப் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதுல என்னன்னா சொன்னா அது டைப் ஸ்கிரிப்டா மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 9.ts டைப் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்டோட சூப்பர் செட் அது. அதுல என்ன பண்ணும்னா சொல்லணும். இப்ப எப்படின்னா லெட் சாரி நேம் எதுவும் இருக்கு போல இருக்கு. இப்ப நேம்ஸ் இங்க வந்து வேரியபிள் நேம், இங்கதான் டைப் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரிங்னு. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு டைப் ஸ்கிரிப்ட்ன்றது ஸ்ட்ரிக்ட்லி டைப் லாங்குவேஜ். அதனால இந்த ஸ்ட்ரிங்ன்றதை சொல்லியிருக்கணும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை, ஓகேவா? இன்கேஸ் இதில் நான் இதை எடுத்துட்டேன்னா இது டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டாகவும் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஆனால் டைப் கொடுத்தா அதில் வந்து ஒரு எப்படி சொல்ல, இதுதான் வரும்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஓகேவா? ரன் டைம்ல. ஆனால் இதில் வந்து எது வேணா வரலாம். நான் நாளைக்கே வந்து இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கார்த்திக்னு கொடுத்துருக்கேன். அது ரெண்டாவது லைன்ல என்ன பண்ணிருக்கேன், நேம்ஸ் ஈக்குவல் டு 12 கொடுத்துருக்கேன், தெரியுதா? நான் என்னோட டேட்டா டைப் மாத்திருக்கேன், ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டீஜருக்கு மாத்திருக்கேன். ஆனா இதுவே டைப் ஸ்கிரிப்ட்ல அப்படி பண்ண முடியாது, ஓகேவா? எப்படின்னா இப்ப நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கார்த்திக்னு கொடுத்துருக்கேன், அடுத்த லைன்ல நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 கொடுத்தேன்னா என்ன சொல்லுது பாருங்க, எரர் அடிக்கும். என்னன்னா டைப் நம்பர் இஸ் நாட் அசைன்ட் டு எ டைப் ஸ்ட்ரிங். நீ ஆல்ரெடி அந்த இதை வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லிட்ட, ஆனா ஏன் நம்பர் கொடுக்குற அப்படின்னு கேட்கும், புரியுதா? அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்கா இருக்கும். இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் எல்லாம் வேற டாட் இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இப்ப பாருங்க இதுல டாட் ஜாவா இது எல்லாமே டைப்ல வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதுலதான் நம்ம தப்பு பண்ணோம்னா திட்டம். இந்த மாதிரி எரர் வர்றது பத்தியோ, இந்த மாதிரி எரர் வர்றது பேர் வந்து வந்து கம்பைல் டைம் எரர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஏன்னா இப்ப நான் இந்த கோடை எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த எரர் வந்து நான் கண்டுபிடிச்சிடுறேன், எடிட்டர் வந்து எனக்கு சொல்லிடுது. அதாவது கம்பைலர் வந்து அதை கோடை ரன் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட்ல எரர் வருதுன்றத எனக்கு சொல்லி, அதாவது கோட்ல எரர் இருக்கிறத சொல்லியிருந்தது. இந்த மாதிரி வந்தா வந்து கம்பைல் டைம் எரர், ஓகேவா? இன்கேஸ் நான் இதை ரன் பண்ணும் போது ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா அது வந்து ரன் டைம் எரர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதாவது நான் இப்ப இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நோட் டாட் நோடுன்னு கொடுத்து மெயின் டாட் ஜேஎஸ் இந்த ஃபைல ரன் பண்ணும் போது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ரன் டைம் எரர். இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு எரர் அடிக்கிற அப்படின்னா வந்து கம்பைல் டைம் எரர். ஜாவா ஸ்கிரிப்ட்ல மோஸ்ட்லி கம்பைல் டைம் எரர் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும், ரன் டைம்ல மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? அதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ், டைனமிக்ல டைப் தான் இருக்கணும்.
அதே மாதிரி இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் பாக்குற மாதிரியே தான் பார்க்க போறோம். என்னன்னா முதல்ல வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். வேரியபிள்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி HTML CSSல நம்ம வந்து HTML வந்து ஒரு இன்புட் பாக்ஸ்ல டேட்டா எப்படி வாங்குறது, CSS எப்படி அழகுபடுத்துறதுலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இன்கேஸ் HTML வந்து ஒரு யூசர் வந்து இன்புட் பாக்ஸ்ல ஏதோ ஒரு வாங்குறாருன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இன்புட் பாக்ஸ்ல வந்து நான் வந்து டேட்டா அனுப்ப போறேன், ஹாய் திஸ் இஸ் ராஜரத்னம் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா ஹாய் அப்படின்ற மாதிரி நான் ஏதோ மெசேஜ் அனுப்புறேன் இன்புட் பாக்ஸ்ல. அதுல வர டேட்டாவை நான் பேக் எண்டுக்கு யாருக்கும் அனுப்பணும் மெசேஜ்ல, கரெக்டா? அப்ப அங்க வர டேட்டாவை என் கோட்ல எங்கேயாவது வைப்பேன், கரெக்டா? வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும், கரெக்டா? அந்த வைக்கிறதுக்கு இடம் வந்தா வந்து வேரியபிள்ஸ். ஏன்னா அதுல எடுத்து எடுத்து என்னால டைரக்டா எதுவும் பண்ண முடியாது. எடுத்து ஒரு வேரியபிள்ல நான் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேரியபிளை நான் எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு அந்த டேட்டாவை நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்கேஸ் நான் அதை பேக் எண்ட் கண்டிப்பாக அனுப்பிச்சிக்கலாம், இல்லை நான் ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும்னாலும் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படின்றத பார்ப்போம். டேட்டாவை ஸ்டோர் பண்ற இடம் பேர் வேரியபிள்ஸ். அதுக்கு நான் டைப் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஆனால் அதுக்கு டைப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம சொல்ல வேண்டாம், பட் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம், டேட்டா டைப்ஸ். ஓகேவா? அதனால தான் அது பேர் டேட்டா டைப்ஸ். ஒரு டேட்டாவோட டைப் என்ன அப்படின்னு சொல்றது. சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரூட்ஸ்லாம் வந்து என்ன டைப்ல வரும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், இதெல்லாம் என்ன டைப்ல வரும், ஃப்ரூட்ன்ற டைப்ல வரும், கரெக்டா? ஃப்ரூட்ன்றது வந்து சாப்பிட்ற இது, அதுக்கு கீழே வர்றதுதான் வந்து என்னது, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வரும். வெஜிடபிள்னு ஒரு டைப் இருக்கு, அது கீழே என்னென்ன வரும், பொட்டேட்டோ இந்த மாதிரி வரும், கரெக்டா? அதே மாதிரி வேற ஏதோ ஒரு டைப் எடுத்துக்கோங்க, ஃபிஷ், மீட். மீட்ன்ற டைப்ல ஃபிஷ் எல்லாமே வரும். அதே மாதிரிதான் இதுலயுமே, அது என்ன டேட்டான்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டேட்டா டைப்ன்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கோட்ஸ்க்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங். ரெண்டு கோட்டுக்குள்ள வந்துச்சு, இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏதாவது வருது அப்படின்னா, டேட்டா வருது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 2 3 4 வந்துச்சுன்னா நம்பர். ஓகேவா? நம்பர் டேட்டா டைப். ஓகேவா? அதுக்கு அடுத்து ட்ரூ ஃபால்ஸ். ஏதாவது டேட்டா வந்து ட்ரூ ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அது பேர் பூலியன். அதே மாதிரி இந்த நம்பர் வந்து ரெண்டு வகையாவும் சொல்லுவாங்க. சில ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், சி ஜாவா டாட், அதெல்லாம் வந்து இன்ட்னு சொல்லுவாங்க, டபுள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்பர்னே சொல்லிடலாம், டபுள், அதான் சிம்பிள் தான், டபுள்னா 2.0 அந்த மாதிரிலாம், பாயிண்ட் வச்சுன்னா அது பேர் வந்து டபுள், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து டைரெக்டா நம்பர்னு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற லாங்குவேஜ் எல்லாம் டபுள் வரும், இன்ட் வரும், லாங் இன்ட்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டா டைப் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்பர் நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் வந்துச்சுன்னா பூலியன். அதுக்கு அடுத்து வந்து ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி வரும், அதாவது கீ வேல்யூ பேர்ஸ். நம்ம பைத்தான்ல வந்து டிக்ஷனரின்னு படிச்சிருப்போம், கீ வேல்யூஸ். இப்படி வந்துச்சு அப்படின்னா இது பேர் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்து அரே இருக்கு. அரே அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள நிறைய டேட்டா இருக்கும், சேம் டேட்டா டைப்ல இருக்கும், கீ கமா வேல்யூ. ஆக்சுவலா டேட்டாவை தானே ஸ்டோர் பண்ண போறோம், கரெக்டா? இது அதே தான் வந்து இங்க பாருங்க, கீன்றது வந்து அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம், கீ வேல்யூ அப்படின்றதெல்லாம். இப்ப ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா இந்த கீக்கு இது அப்படின்ற மாதிரி, எப்படின்னா நம்பர் ஒன் டோர்ல இவங்கலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அரேனா எல்லாரும் சேர்ந்து, இப்ப நம்ம எப்படி ஒரு குரூப் ஆஃப் 10 பேர் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது வந்து அரே. அந்த அரேல இருக்க எல்லாருமே வந்து பாய்ஸா இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரே, அரே ஆஃப் 10 பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கரெக்டா? அப்ப அரேன்றது சேம் டேட்டா டைப்ல நிறைய பேர் இருக்காங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து அரே. இன்கேஸ் கீ வேல்யூ பேர், இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஹரி, செகண்ட் ரேங்க் வந்து விஷால், ஃபோர்த் ரேங்க் வந்து ராகவ் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அந்த ரேங்க்ன்றது கீ, வேல்யூன்றது வந்து அவன் பேரு, இது வேணா இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டேட்டாவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இதுவரை என்னென்ன டேட்டா டைப் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் பார்த்தோம், நம்பர் பார்த்தோம், பூலியன் பார்த்தோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், அதுக்கு அடுத்து வந்து அரே பார்த்தோம்,
மோஸ்ட்லி இந்த டேட்டா டைப் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஃபுல்லா கவர் ஆயிரும். இதுல இருந்தா நம்மளுக்கு சுத்தி சுத்தி லூப் ஆயிட்டே இருக்கும். ரேரா அதாவது எக்ஸ்டர்னலா நீங்களே கிரியேட் பண்ற மாதிரிலாம் கூட வரலாம். ஆனா அதெல்லாம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். டைப் ஸ்கிரிப்ட் மாடல் அதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல என்னன்னா நம்ம அதை கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். அது வந்து கஸ்டம் டேட்டா டைப்ஸ் சொல்லுவாங்க. நீங்களா கிரியேட் பண்ற டேட்டா டைப்ஸ். ஓகேவா? அப்ப பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க டேட்டாவோட டைப்பை சொல்றது டேட்டா டைப். ஓகேவா? டேட்டா வேரியபிள் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஒரு வேரியபிள் எடுத்து ஸ்டோர் பண்ண போறேன். அந்த ஸ்டோர் பண்ற வேரியபிள் என்ன டைப்ல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அதை நான் என்னால என் ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா நான் சொல்றது? அப்ப இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ், வேரியபிளோட டேட்டா டைப்ஸ். இப்ப வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இப்ப நான் சொல்றது எல்லாமே தனித்தனி செக்ஷனா இருக்கும். இதெல்லாம் நம்ம குரூப் பண்ணி படிப்போம். எப்படின்னா இப்ப வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா விஏஆர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? விஏஆர்னு ஒன்று இருக்கு, எல்இடி லெட்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து வந்து கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்கு. இந்த மூணு வச்சுதான் நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். நீங்க ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல பாக்குறீங்க, பார்க்கும்போது வேர் லெட் கான்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு கீவேர்ட் பாக்குறீங்க அப்படின்னா இது மோஸ்ட்லி எதை குறிக்கும்னா அது வந்து ஒரு வேரியபிள தான் குறிக்கப்படும். ஓகேவா? இப்ப லெட் வேர் கான்ஸ்டன்ட் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல பாக்குறீங்கன்னா அந்த பேர் வர்றது எல்லாமே வந்து வேரியபிள்ஸ் தான். இப்ப இந்த லெட் வேர் கான்ஸ்டன்ட் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஏன் எப்பப்பெல்லாம் நான் இந்த லெட் வேர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. கான்ஸ்டன்ட்னா ஒண்ணுமே இல்லை. கான்ஸ்டன்ட்னா மாறவே மாறாது. ஒரு டேட்டாவை நீங்க எடுக்கிறீங்க, அந்த வேரியபிள்ல வைக்கிறீங்க, அந்த வேரியபிள்ல நான் இதுக்கப்புறம் மாத்தவே மாட்டேன் அப்படின்னு நான் மட்டும் கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும். புரியுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் நேம் வேணும். நேம் வந்து கீவேர்டாவே இருக்கும்ல, நேம்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஈக்குவல் டு சும்மா ராகவ்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல என்னால இதை மாடிஃபையோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நேம்ஸ் ஈக்குவல் டு இப்படி வச்சுட்டு கன்சோல் டாட் லாக் இப்படி கொடுத்துட்டு இதை ரன் பண்றேன். ரன் பண்ணோடனே என்ன ஆயிடுச்சு பாருங்க. ரன் டைம்ல தான் இந்த எரர் சொல்லும். நம்மளுக்கு கம்பைல் டைம்ல இந்த எரர் தெரியாது. நான் கான்ஸ்ட் நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ராகவ்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது டைம் நான் மாத்த நினைக்கிறேன், நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஇயுன்னு வைக்க பாக்குறேன். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருது, டைப் எரர், அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா ஒரு டேட்டாவை நீங்க ஒரு வேரியபிள்குள்ள வைக்க போறீங்க, ஒரு இடத்துல வைக்க போறீங்க. ஆனா ஃபியூச்சர்ல நீங்க மாத்தவே போறது இல்லை அப்படின்னா கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை இதை மாத்த முடியாது ஆக்சுவலா. ஓகே, அதனாலதான் எரர் அடிச்சிச்சு. இப்ப பாருங்க பேர அடிக்காது, தெரியுதா? ராகவனே வந்துச்சு. அப்ப ஒரு வேரியபிள் டேட்டாவை எடுத்து ஒரு வேரியபிள்ல வைக்க போறீங்க, ஃபியூச்சர்ல நான் எங்கேயுமே யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னா மட்டும்தான் கான்ஸ்டன்ட் கீவேர்டா யூஸ் பண்ணணும் வேரியபிளுக்கு முன்னாடி. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு இது நம்பர் லைன் த்ரீய பாப்பீங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஒரு கீவேர்ட் பாத்துட்டீங்க, அப்ப இது வந்து வேரியபிள்னு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம டீகோட் பண்றது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் கீவேர்டு அதனால இது வேரியபிள், அது பக்கத்துல இருக்கிறது வேரியபிள் நேம். ஓகேவா? அது பக்கத்துல என்ன இருக்கோ அதான் வேரியபிள் நேம். கான்ஸ்டன்ட்றது வந்து கீவேர்டு, வேரியபிளோட கீவேர்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது என்னது, அதோட வேரியபிள் நேமு. ஈக்குவல் டு அடுத்து இருக்கிறது வந்து அந்த டேட்டா. அப்ப அந்த வேரியபிள்குள்ள என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னா, அந்த ரைட் சைட்ல நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த நேம்ஸ்ன்ற வேரியபிள்குள்ள போய் உட்காரும். ஓகேவா? அப்ப இந்த நேம்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். கான்ஸ்ட் வந்து என்ன ஆகும், கான்ஸ்ட நம்மளால அசைனே பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா லெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பண்ண முடியும். லெட் அதே நாள் அந்த கான்ஸ்ட் எடுத்து லெட் போட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா கேஇயுன்னு வந்துருச்சு, ஒத்துக்குது. அப்ப லெட்டுக்கும் வேறக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த நோடுன்ற அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது நிறைய ப்ரௌசர்ஸ்ல ஒர்க் ஆகும். கரெக்டா? பழைய ப்ரௌசர்லாம் விஏஆர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும், லெட்டுன்றது புது ப்ரௌசர்ஸ்க்கு தான் அது யூஸ் ஆகும். ஓகேவா? அப்ப லெட்டும் வேற ஒரே மாதிரிதான். ஆனா மோஸ்ட்லி லெட் யூஸ் பண்ணியே பழகுங்க, ஏன்னா ப்ரௌசர் புதுசு தான், அதனால லெட் யூஸ் பண்ணி பழகுங்க. அப்ப ஒரு வேரியபிள நான் அசைன் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நான் மாத்துவேன் அப்படின்னா லெட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். மாத்தவே மாட்டேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ற வேரியபிள் கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி வேரியபிளை எப்படி பண்ண டிக்ளேர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் ஆர் லெட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும், வேரியபிள் கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வேரியபிளோட நேம் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ன டேட்டாவை நீங்க செட் பண்ண போறீங்களோ அந்த டேட்டாவை கொடுக்கணும். இப்படிதான் வந்து வேரியபிள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா?
இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்றதுன்றதையும் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அப்ப வேரியபிள்னா என்னன்ற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? வேரியபிள்னா என்னது, ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் பேர் தான் வந்து வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ்க்குன்னு ஒரு ஒரு டைப் இருக்கும், அந்த டைப் பேர் வந்து டேட்டா டைப்பு. அந்த டேட்டா டைப்ல என்னென்ன இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு, நம்பர் இருக்கு, பூலியன் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, அரே இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். கரெக்டா? அதுக்கப்புறம் லெட்ன்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றாங்க, லெட்ன்ற கீவேர்டு வந்து நான் அசைன் பண்ணிட்டேன் ஒரு டேட்டாவை, ஃபியூச்சர்ல நான் மாத்துவேன் அப்படின்னா லெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நான் மாத்தவே மாட்டேன் இது கான்ஸ்டன்டா எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும். வேர் எப்பயாவது ஓல்டு ப்ரௌசருக்கு மட்டும் நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா வேர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் லெட் யூஸ் பண்ணா மட்டுமே போதும். ஓகேவா? அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேரியபிள்ஸ்னா எதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு HTML ஃபைல்ல எப்படி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முதல்ல index.html அப்படிங்கற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இதுல வந்து எப்படி நம்ம CSS லிங்க் பண்ணுவோமோ சேம் as it is. இப்போ இங்க வந்து just link னு தேருங்க. லிங்க்ல ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் டேக் வழியா தானே நம்ம நார்மலா இப்ப ஒரு HTML ஃபைல்லே நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் எழுதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள எழுதினா மட்டும் போதும். இப்போ இதுக்குள்ள நீங்க ஸ்கிரிப்ட் ஏதாவது எழுதுறீங்கன்னா டாக்குமெண்ட் இங்கே அவைலபிளா இருக்கும். document.getElementById இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் நீங்க எழுதணும்னு நினைச்சீங்க HTML குள்ளேனா இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள நீங்க எழுதினாலே போதும், ஜாவாஸ்கிரிப்ட் எழுதலாம். கரெக்டா? HTML. ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த main.js ஃபைல்குள்ள என்னோட கோட் எல்லாம் ஹேண்டில் பண்ணிப்பேன், அதை இந்த ஸ்கிரிப்டோட லிங்க் பண்ணி விட்டேன், HTML ஓட லிங்க் பண்ணி விட்டேன் அப்படின்னா நான் main.js நான் எழுத வேண்டிய லாஜிக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எல்லாமே எழுதலாம். அதை எப்படி லிங்க் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க SRC கொடுத்து சோர்ஸ் எங்க உன்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சிருக்க, இந்த HTML ஃபைலுக்கு நீ ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிற, நான் UI கிரியேட் பண்ணிட்டேன், இதுக்கு ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்றது தான் இந்த SRC. அதெல்லாம் இங்கே பார்ட் மட்டும் கொடுக்கணும். எங்க இருக்குன்னா இதே லெவல்ல தான் இருக்கு, அதனால நம்ம டைரெக்டா main.js கொடுத்துடலாம். main.js இது கரெக்டா இருக்கலான்னு செக் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோல் ஆர் ஷிஃப்ட் ஏதாவது அழுத்திட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கு போயிடுச்சுன்னா நீங்க லொக்கேட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ index.html லிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே main.js போயிட்டு ஜஸ்ட் இந்த கன்சோல் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதுலாம் செக் பண்ணிடலாம். index.html வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன், ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா console.login அப்படின்னா டெர்மினல்ல தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆச்சு. கரெக்டா? அப்போ இங்கே எங்கே டெர்மினல் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோல் போனீங்கன்னா இதுதான் கரெக்டாக இங்கே பிரிண்ட் ஆயிட்டு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் நான் லோட் பண்ணிக்க வைக்கிறேன், லோட் பண்ணோன்னு இங்கே பாருங்க 1222. நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், console.log 1222 தான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். கரெக்டா? அப்ப இது படி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து HTML ஃபைல் கூட லிங்க் ஆயிடுச்சு. ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், ஸ்கிரிப்ட்ன்றது டேக், அந்த டேகுக்குள்ள உங்களால ஜாவாஸ்கிரிப்ட் எழுத முடியும். பட் பெரிய கோடா எழுதுறீங்க, HTML பெருசா போயிட்டே இருக்கு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காதுன்றதுக்காக நம்ம SRC வந்து எந்த இடத்துல இந்த HTML-க்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குன்றத சொல்லிட்டு அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல போய் நம்ம லாஜிக் எழுதிக்கலாம். ஓகேவா? பேசிக்கா லிங்க் பண்றோம் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல, இந்த HTML-க்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தேவை அப்படின்றத நம்ம லிங்க் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். முடிச்சிட்டோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட், ஜாவாலாம் படிச்சிருந்தீங்க, ஜாவா பைத்தான்லாம் படிச்சிருந்தீங்கன்னா மெத்தட்ன்ற ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல மற்றதுலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, கொஞ்சம் கியூரியஸா இருக்கும். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வெப்சைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கா இருக்கு, ஸ்டாட்டிக்னா சும்மா ஒரு வெப்சைட் மட்டும் இருக்கு அப்படின்னா அப்படின்றது மாதிரி. ஓகே, இப்போ இந்த நாத்தனில் கிளாக்ன்ற சைட் இருக்குல்ல, இந்த சைட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் சைட். இதுல நீங்க ஜஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவையில்லை, கிளிக் பண்ணா ஸ்க்ரோல் ஆகுறது இதெல்லாம் எல்லாமே நம்ம HTML வச்சு பண்ணிடலாம். இந்த
நம்ம டேட்டாவை தான் பாப்புலேட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எலவன் போயிட்டோம்னா இங்க பாருங்க டிவ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை தான் பாப்புலேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஹெச்எல்எஃப் வச்சு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பட் ஆனா இதுல வந்து எந்த ஆப்ரேஷன்ஸுமே இல்லை. ஓகேவா, ஸ்டாட்டிக்கா இருக்கு, இது ஸ்டாட்டிக் சைட். பட் ஆனா நீங்க ஃபேஸ்புக்கோ வேற ஏதாவது சைட் போறீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவா இருக்கும், லாகின் பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் கரெக்டா. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு தான் ஃபங்க்ஷன் தேவை. ஓகேவா, இப்ப இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் ஈஸியா கத்துக்கிறதுக்கு நான் ஒரு பட்டன் யூஸ் பண்ண போறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் ஏதாவது பண்ண போறேன். இப்ப பட்டன் கிளிக் பண்ணா ஒரு புது பேஜ் போறதோ இல்லை பட்டன் கிளிக் பண்ணா ஒரு ஏபிஐ கால் பண்ணிட்டு டேட்டா எடுத்துட்டு வர்றதோ அந்த மாதிரிலாம் இருக்கும் கரெக்டா. டேட்டா பாப்புலேட் பண்ணி காமிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணி விளையாட போறோம். ஓகேவா, இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பாடிக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பட்டனோட இதுக்கு வந்து கிளிக் மீன் இருக்கும், சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு இங்க கிளிக் மீன்ற பட்டன் வந்துருச்சு. இப்ப நம்ம ஆல்ரெடி HTML வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் இந்த டேகுக்குள்ள எழுதுறது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா. இப்போ நான் கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்றேன். இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸ் கிளிக் மீ அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு வேணும்னா நம்ம CSS ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி கிளாஸ் வச்சு கூப்பிட்றது ஹேஷ்டேக் வச்சு கூப்பிட்டு லிங்க் பண்ணிட்டு ஹேஷ்டேக் வச்சு கூப்பிட்டு அதுக்கு ஸ்டைல்ஸ்லாம் வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸ்னா வந்து டாட் யூஸ் பண்ணி கூப்பிடணும், ஐடினா மட்டும்தான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ஆல்ரெடி இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னு தெரியும் லிங்க் பண்ணுறதும் அதே சேம் தான். லிங்க்கு சிஎஸ்எஸ் கொடுத்துட்டு என்ன பேருன்னு மட்டும் கொடுத்துக்கணும் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா, சேவ் பண்ணிட்டு கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் போயிடுச்சு அப்படின்னா லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல டாட் கொடுத்து கிளிக் மீன் கொடுத்துருவோம். இதுக்கு வந்து வித் எவ்வளோ வைப்போம் இந்த பட்டனுக்கு ஒரு 100 பிக்சல் வைப்போமா, அதே மாதிரி ஹைட்டு ஒரு 100 பிக்சல், அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ வச்சுக்கோ. சேவ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அந்த ஹைட் அந்த தான் 40. ஓகே ஃபைன், 40 இல்ல 50 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க CSS JavaScript எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா மச் மோர் ஈஸியாக இருக்கும். பார்டர் பார்டர் எதுவும் வேண்டாம், பார்டர் ஆனால் பார்டர் போயிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதாண்டா பார்டர் ரேடியஸ், பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா கர்வ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இது சென்டர் கொண்டு வர சென்டர் கொண்டு வர பாடி ஹைட் இல்ல கண்டெய்னர் இருக்கு அதனால ஜஸ்டிஃபை கண்டென்ட் வரல. பட் நம்மளுக்கு இந்த சென்டரா வந்துச்சு அது போதும். ஃபங்க்ஷன் தானே கத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணா ஓகே, ஆனால் பட்டனுக்கு வந்து அந்த ஹேண்ட் இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும் மவுஸு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்சரை வந்து பாயிண்டர்னு வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போனீங்கன்னா கை மாதிரி கீபோர்டு இதெல்லாம் சிஎஸ்எஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வேணா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைமெண்ட் பண்ணி பாருங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் படி என்ன பண்ண போறோம்னா இதை நான் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து நான் சும்மா ஐ கிளிக்டு ஹியர் அப்படி ஐ கிளிக்டு த பட்டன் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணி போவோம் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா, ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் தான் எழுதணும் ஃபர்ஸ்ட். கீவேர்டு நம்ம எப்படி டேட்டா வேரியபிள் டேட்டா டைப்ஸஸ் வச்சு சாரி டேட்டாவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரூல் வச்சுருந்தோம்ல, எப்படி லெட்டு வேறுன்னு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும், லெட்டு வேர் கான்ஸ்ட் ஏதாவது ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். எதுக்கு வேரியபிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருந்துச்சுல டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு வேரியபிளில். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா
ஃபங்க்ஷனுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு, அது பேர் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன், டிஸ்பிளே அவுட்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து கேமல் கேஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, கேமல் கேஸ் டைப்பிங் தான் ஒர்க் ஆகும். எப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல்ல இருக்கக்கூடாது, ஒரு வேர்டு முடிஞ்சிட்டு ரெண்டாவது வேர்டை அண்டர்ஸ்கோர் பண்ணி எழுதக்கூடாது, அதுக்கு பதில் சேர்த்துட்டு இப்ப இந்த மாதிரி டிஸ்பிளே இப்படி எழுதக்கூடாது, டிஸ்பிளே அவுட்புட்னு எழுதக்கூடாது, அதுக்கு பதில் டிஸ்பிளே அவுட்புட்ல ரெண்டாவது வேர்டு ஓவை மட்டும் பெருசா எழுதணும். ஓகேவா, இந்த மாதிரி எழுதுனா கேமல் கேஸ்னு அர்த்தம். ஓகேவா, இப்ப டிஸ்பிளே அவுட்புட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பேரான்திசிஸ், அப்புறம் கர்லி பிரேசஸ், இதுதான் வந்து ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஃபார்மேட் சின்டாக்ஸ். இதுதான் என்னன்னா ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்ட் சொல்லிடணும், ஃபங்க்ஷனோட பேரு, அதுக்கப்புறம் பிரேசஸ் பேரன்திசிஸ், அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ், இதுதான் ஃபங்க்ஷனோட காமன் வே. ஓகேவா, காமனான அதாவது சின்டாக்ஸ், ஃபங்க்ஷன் எழுதுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா, இப்ப இதுக்குள்ள என்ன பண்ண போற அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்சோல் டாட் லாக் ஏ ஐ ஆம் கிளிக்டு அப்படின்ற ஒரு இதை எழுதிட்டேன், இதை நான் லிங்க் பண்ணிட்டேன், இதை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கரெக்டா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே கிளாஸ் பேராமீட்டருக்குள்ள ஆன் கிளிக்னு ஒண்ணு இருக்கு, அதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கூப்பிட்டா போதும். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா வரல. ஓகே ஃபைன், அதாவது ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பேரன்திசிஸோட கொடுத்துருக்கணும், அதுதான் மேட்டர், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கிரிப்டில் ஆன் கிளிக்கு இந்த ஃபங்க்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துருக்கோம், இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் எப்போ பட்டனை கிளிக் பண்ணேன், அப்போ ஆன் கிளிக்னு ஒரு பேராமீட்டர் என்ன பண்ணியிருக்கோம், நான் பட்டனை எப்போ கிளிக் பண்ண போகிறனோ அது வரையும் வெயிட் பண்ணி பார்க்கும். ஓகேவா, இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணோன்னு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஆன் கிளிக்ல டிஸ்பிளே அவுட்புட்ன்ற ஃபங்க்ஷனை இந்த மெயின் ஜேஎஸ்ல தேடும் எங்க இருக்கு அப்படின்னு தேடி இந்த டிஸ்பிளே அவுட்புட் குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு, ஹே ஐ எம் கிளிக்டுன்னு இருக்கு, அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இப்படிதான் வந்து HTML வழியா JavaScript இன்டெகிரேட் பண்ணி சைட் வெப்சைட்டை வந்து ரொம்ப இன்டராக்டிவா வச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்படின்னா டேட்டா டைப் என்னன்னு கத்துக்கிட்டோம், வேரியபிள் எப்படின்னு கத்துக்கிட்டோம், ஃபங்க்ஷன்லாம் எப்படி டிக்ளேர் பண்றதுன்றது பேசிக்காக ஒரு அவுட்லைன் கத்துக்கிட்டோம் கரெக்டா. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, ஆப்ரேட்டர்ஸ்னா என்னென்ன, ஈக்குவல், டபுள் ஈக்குவல், ட்ரிபிள் ஈக்குவல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் என்னென்னு சும்மா பார்ப்போம் சரியா. ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சது தான், பட் சும்மா கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. என்னன்னா இப்போ ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா அசைன் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 10, இப்போ இந்த ஈக்குவல் டுன்றது ஆப்ரேட்டர். ஓகேவா, இந்த ஈக்குவல் டுன்றது ஆப்ரேட்டர். இப்போ இந்த ஈக்குவல் டுன்ற ஆப்ரேட்டரை ஒரு டைம் போட்ட அப்படின்னா அசைன் பண்றதுன்னு அர்த்தம். இந்த 10ன்ற டேட்டாவை எடுத்துட்டு போய் ஏன்ற வேரியபிள்குள்ள வைக்கிறேன் அப்படின்றது தான் இந்த ஈக்குவல் டுவோட அர்த்தம். ஒரு ஈக்குவல் போட்டா அசைன் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இன்கேஸ் டபுள் ஈக்குவல்னு போட்டாங்கன்னா, டபுள் ஈக்குவல்னு போட்டாங்கன்னா கம்பேரிசன் அர்த்தம், ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். இப்ப சும்மா ஒரு வி வேர் பி இஸ் ஈக்குவல் டு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேவா, ஆனா டைப்பை வச்சு செக் பண்ணாது, ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பி ரெண்டுமே வேல்யூ மட்டும் ஈக்குவலான மட்டும் பார்க்கும். ஓகேவா, இப்ப பாருங்க கன்சோல் டாட் லாக் ஆஃப் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நோட் மெயின் டாட் ஜேஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுச்சு கரெக்டா. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும், டபுள் ஈக்குவல். ஓகேவா, இதே மாதிரி டபுள் ஈக்குவல் வந்து டபுள் ஈக்குவலுக்கு இல்லாமல் எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் இருக்கு அப்படின்னா நாட் ஈக்குவல்னு இருக்கும், ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறேன். புரியுதா, டபுள் ஈக்குவல்னா ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டேன், நாட் ஈக்குவல்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லையான்னு கேட்குறேன். அப்போ என்ன வரும் இப்போ ஆன்சர் நம்மளுக்கு, ஃபால்ஸ்லேருந்து ட்ரூன் மாதிரி இருக்கணும் கரெக்டா. இப்ப நோட் மெயின் டாட் ஜேஸ்ன்றது ட்ரூ ஆயிடுச்சு கரெக்டா. அப்ப டபுள் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் என்னது, ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்ணும். இன்கேஸ் நாட் ஈக்குவல்,
எக்ஸ்கிளமேட்டரி ஈக்குவல் இருந்துச்சுன்னா ரெண்டுமே இல்லை, ஈக்குவல் இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்றோம். அதே மாதிரி ஒரு ஈக்குவல் இருந்ததுன்னா என்னது, அசைன் பண்றோன்றது அர்த்தம். இந்த மூணு ஆப்ரேட்டர் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஒன்று இருக்கு, ஏ இஸ் லெஸ்ஸர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று இருக்கு. லெஸ்ஸர் தன்னா ஏ வந்து பியை விட கம்மியான்னு கேட்கிறேன், கரெக்ட் தானே? இப்ப ஏ வந்து 10, பி 20, அப்ப ஏ வந்து பியை விட கம்மி, கம்மி எல்லாம் அதுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேக்குறேன். லெஸ்ஸர் தன் ஆர் ஈக்குவல்னா கம்மி எல்லாம் அந்த கம்மி எல்லாம் சேம் வேல்யூவான்னு கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே கரெக்டா? அப்ப மறுபடியும் ட்ரூ தான் வரும். அதே மாதிரி லெஸ்ஸர் இல்லாம கிரேட்டரா இருக்கான்னு கேட்கிறேன். ஏ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஒண்ணு ஏ வந்து பியை விட பெருசா இருக்கணும் இல்ல ஈக்குவலா இருக்கான்னு கேக்குறேன். ஓகேவா? அப்ப ஃபால்ஸ் வரணும். இந்த டைம் படி பார்த்தா ஃபால்ஸ் வந்துச்சு. பொறுமையா பாருங்க, கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஈக்குவல்னா அசைனு, டபுள் ஈக்குவல்னா கம்பேர், ஈக்குவலா இருக்கா இல்லைன்னு கம்பேர் பண்றேன் வேல்யூவை. அதே மாதிரி நாட் ஈக்குவல்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் இல்லையான்னு செக் பண்றேன். லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா ஏ வந்து லெஸ்ஸர் தேன் பியா இருக்கணும் இல்லைன்னா ஈக்குவலா இருக்கான்னு கேட்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா ஏ வந்து பியை விட பெருசா இருக்கா இல்லை, அதாவது அந்த சேம் வேல்யூட இருக்கா. இதுவரையும் இவ்வளவு பார்த்தாச்சு. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு, என்னன்னா ட்ரிபிள் ஈக்குவல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த ட்ரிபிள் ஈக்குவல் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. இது எப்படி அப்படின்னா டைப்போட சேர்த்து பாருன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளது வந்து டைனமிக்லி டைப் கரெக்டா, அதனால டைப்பையும் சேர்த்து பாரு அது டென்னா இல்லையான்னு. இப்ப நான் இன்னொரு ஃபன்னா காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நம்பர் 10 கொடுத்துருக்கேன். இங்க வந்து நம்பர் 10 கொடுத்துருக்கேன் ஏல, பில வந்து ஸ்ட்ரிங்ல 10 கொடுத்துருக்கேன். டைப் வேணா பாருங்க, ஏ ஓவர் பண்ணும்போது நம்பர்னு காமிக்குது, பியை ஓவர் பண்ணும்போது என்னன்னு காமிக்குது, ஸ்ட்ரிங்னு காமிக்குது. புரியுதா? அப்ப ஏ வந்து நம்பர்ல இருக்கு, பி வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டேட்டா டைப். ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கன்சோல் டாட் லாக் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பி. இப்ப என்ன அவுட்புட் வரும்? ஃபால்ஸ் வரும், ட்ரூ வரும். எப்படி செக் பண்ணுங்க. இப்ப ட்ரூ வந்திருக்கு, கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஸ்ட்ரிங் கன்கேட்னேட்டும் பண்ணிக்கும், அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான இது இருக்கும். இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிளை பார்த்திருக்கோம், என்னென்ன நம்பர்னு பார்த்திருக்கு, ரெண்டாவது வேரியபிள் ஸ்ட்ரிங்னு பார்த்திருக்கு. அதனால இந்த நம்பரை, இந்த ஸ்ட்ரிங்கை அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி தான் நம்மளுக்கு ட்ரூன் சொல்லியிருக்கு. அப்ப இன்கேஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டைப்பை நான் டிஃபைன் பண்ணல அப்படின்னா அதுவா கன்வெர்ட் பண்ணியும் பண்ணும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஏ பிளஸ் பி கொடுத்தா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இப்ப பண்ணி பாப்போமா மறுபடியும்? இல்ல, இப்ப கன்கேட்னேட் பண்ணிருக்கு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேல இருக்க 10 இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்ட்ரிங்கா மாறி இருக்கு. ஏன்றது ஸ்ட்ரிங்கா மாறி இருக்கு, அதனால ஸ்ட்ரிங் கன்கேட்னேட் பண்ணா என்ன ஆகும், ஆர்ஏ ஜே ஆர்ஏன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஜேஎன் கீழே கொடுத்துருக்கேன், அப்ப ரெண்டுமே சேர்ந்து ராஜான்னு வந்துடும்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏ வந்து இப்ப 10 ஸ்ட்ரிங் ஆயிருச்சு, பி வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு ஆல்ரெடி, அதனால ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷன் நடந்துருச்சு. அதுக்கே அதான் ரன் டைம்ல மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இஷ்யூ வரும்ன்றனாலதான் ட்ரிபிள் ஈக்குவல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? டபுள் ஈக்குவல்னா வெறும் வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணணும்னா, இப்ப ட்ரிபிள் ஈக்குவல்னா டைப்பையும் சேர்த்து செக் பண்ணும். இப்ப பாருங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுச்சு. புரியுதா? அப்ப ட்ரிபிள் ஈக்குவல் எதுக்குன்னா, ஈக்குவலான்னு செக் பண்ணும் டேட்டா, சேம் ஆஸ் இட் இஸ் டைப்பையும் செக் பண்ணும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், ஈக்குவல் டு அசைன், டபுள் ஈக்குவல் டு ஃபார் செக் ஈக்குவல் த வேல்யூ டேட்டாஸ், நாட் ஈக்குவல்னா ஈக்குவலா இல்லையா இல்லையான்னு பார்க்குறோம், லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, ட்ரிபிள் ஈக்குவல் வரையும் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ். இது இல்லாம நிறைய இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லூப் எல்லாத்துலயுமே வந்து அந்த லெஸ் லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி தான் செக் பண்ணுவோம். மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம் ஆப்ரேட்டர்ஸ்ல. ஓகேவா? எக்ஸ்கிளமேட்டரி போட்டா நாட்னு அர்த்தம். ஓகேவா? நாட் இல்லைன்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து வேர் சி இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், கன்சோல் டாட் லாக்ல மறுபடியும் எக்ஸ்கிளமேட்டரி போட்டுட்டு சி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுனா, சி வந்து இப்ப ட்ரூவா இருக்கு, அப்ப எக்ஸ்கிளமேட்டரி போட்டிருக்கனால ஃபால்ஸ் ஆயிரும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? நோ கேம். இதுதான் ரெண்டாவது இது வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு.
அப்ப எக்ஸ்கிளமேட்டரி வந்து எது இன்கேஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு மாத்திரும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூன்னு மாத்திரும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் ஆபரேட்டர்ஸ், ஆபரேட்டர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட்லயே ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். என்ன அப்படின்னா, இப்ப இது பேர் என்னது, ப்ரௌசர், கரெக்டா? இப்ப ப்ரௌசர்ல என்னென்னலாம் இருக்கும், இந்த மேல இருக்க காம்பனன்ட் எல்லாம் விண்டோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இந்த விண்டோ, இது ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோன்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்ப இதுக்குள்ள இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இங்க பாருங்க, இது இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வருது பாத்தீங்களா, இது வரையும் என்ன பேர் அப்படின்னா டாக்குமெண்ட்னு பேரு. அதனாலதான் நீங்க HTML ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும்போது டாக்குமெண்ட்னு பேர் வச்சிருக்கோம். புரியுதா? இப்ப டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னால ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இந்த டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்ண முடியும். மேனிபுலேட்னா மாத்த முடியும்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாத்தறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி இருக்கு, அதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நம்ம அது எப்படின்றத பார்ப்போமா. ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுன்றத சொல்லியிருக்கேன், மறுபடியும் இன்னொரு டைம் வேணா கிரியேட் பண்ணி பாருங்க. என்னன்னா ஆன் கிளிக்ல வந்து கிளிக் மீனே வச்சிருக்கேன் பேரு, இந்த ஃபங்க்ஷன் அங்க கூப்பிட போறோம். ஓகேவா? கிளிக் மீன்ற ஃபங்க்ஷன் அங்க கூப்பிட போறோம். ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, ஃபங்க்ஷன் நேம் பேரன்திசிஸ் அப்புறம் சி கர்லி பிரேஸ், பேரன்திசிஸ் அப்புறம் கர்லி பிரேஸ். இப்போ இதுக்குள்ளதான் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கான இதெல்லாம் பண்ண போறோம். ஓகேவா? டாம் மேனிபுலேஷன்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாம் மேனிபுலேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கீழே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங் எழுத போறேன். ஓகேவா? எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் தான் பண்ண போறோம், அதை வச்சுதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? எப்படின்னா DOCUMENT கிளிக் பண்ணினா டாக்குமெண்ட்னே வரும், டாட் ரைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இது இது இங்க இந்த டாக்குமெண்ட் டாட்னு பண்ற எல்லாமே வந்து அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து வர்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? இதுல எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே பண்ண முடியும். கிரியேட் என்ன இருக்கு, கிரியேட் டெக்ஸ்ட் நோடு, கிரியேட் ஈவெண்ட்டு, அது மாதிரி நிறைய இருக்கும். இவ்வளவுமே தெரிஞ்சுக்கணுமானா டவுட் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டண்டா யூஸ் பண்றது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங் தான் எழுத போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் ரைட்னு கொடுத்துட்டு என்ன எழுத போறீங்க, ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக்னு கொடுத்து அந்த இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கன்சோல் டாட் லாக்ல நம்ம அந்த 122 ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணி காமிச்சோம், ஹாய் ஐ எம் கிளிக்கெல்லாம் காமிச்சோம், கரெக்டா? இப்ப இந்த இடத்துல கன்சோல்ல எழுதாம நான் இந்த டாக்குமெண்ட்ல எழுத போறேன். புரியுதா? இந்த டாக்குமெண்ட்ல நான் எழுத போறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணிப்போம். பண்ணிட்டு இங்க வந்து கிளிக் பண்ணுங்க, ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங் வந்துருச்சா? அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் இங்க வந்து கிளிக் பண்ணிருப்பேன், கிளிக் பண்ணோடனே இந்த மெயின் டாட் ஜேஎஸ்ல எங்க கிளிக் மீன்ற ஃபங்க்ஷன் இருக்குன்னு தேடும். இப்ப இதுக்குள்ள வந்திருக்கும், வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்கேன், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணும், டாக்குமெண்ட் டாட் ரைட் அந்த டாக்குமெண்ட்ல புதுசா எழுது, என்ன எழுது, ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங் எழுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதை நான் இந்த இது வந்து வெறும் டெக்ஸ்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு HTML கூட இருக்கலாம். புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரிங்குள்ள நான் என்ன பண்ண போறேன், இருக்கிறதுல பெரிய டேக் என்ன, H1 டேக் தானே. இப்ப இந்த H1 டேக் நான் இதுக்குள்ள கொடுத்துறேன், ஸ்லாஷ் H1 க்ளோஸ். சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, அப்ப என்னால டாக்குமெண்ட்ல HTML தான் கொடுக்கணும், கரெக்டா? அப்ப மறுபடியும் நான் எழுதும் போது HTML கொடுக்கலாம். புரியுதா? இது வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ல இருக்க ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப எனக்கு பட்டனோட சேர்த்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா, டாக்குமெண்ட் டாட் ரைட்டுக்கு பதிலா இன்னர் HTML டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி சும்மா டாட் இன்னர் HTML வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா, எந்த இடத்துல நான் ஷோ பண்ண போறேன், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தோம்னா கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங்னு டோட்டலா ரைட் பண்ணும், கரெக்டா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு எம்டி டிவ் வச்சுக்கிறேன். எம்டி டிவ்னா கண்டெய்னர், அந்த எம்டி டிவ்க்குள்ள கிளிக் பண்ணோடனே ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங்னு வரணும். ஓகேவா? கிளிக் பண்ணும் போது வரணும், ஆனா பட்டனும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு வேணும். அதனால இப்ப என்ன பண்ண போறேன், இந்த பட்டனை கீழே என்ன கொண்டு வர போறேன்னா
ஒரு டிவ் ஒன்று கொண்டு வர போகிறேன், ஸ்லாஷ் டிவ் கொடுத்துட்டேன். இந்த டிவ்வுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன், ஓகேவா? என்ன கொடுக்குறேன், ரிசல்ட்னு ஒரு ஐடி கொடுக்குறேன், RESULTன்னு ஒரு ரிசல்ட்னு ஒரு ஐடி கொடுக்குறேன். இப்போ இந்த ரிசல்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடிக்குள்ளே அந்த ஐடியை கொடுக்கணும், ரிசல்ட்ன்ற ஐடியை கொடுக்கணும். இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் மீன்ற ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கான்னு தேடும். தேடிட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துருக்கேன்ல, மறுபடியும் இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல்ல போயிட்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு எலமெண்ட் ஐடி ரிசல்ட்னு இருக்கான்னு தேடும், ஓகேவா? தேடிட்டு இப்போ இந்த இடத்துல ரிசல்ட்னு இருக்கு அப்படின்னா டாட் இன்னர் எச்டிஎம்எல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு, இன்னர் எச்டிஎம்எல் எச்டிஎம்எல் தான் வாங்க போகுது, ஓகேவா? ஸ்ட்ரிங்காக வாங்க போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ரைட் பண்ணோமோ அதே மாதிரி தான், ஓகேவா? கொடுத்துட்டு ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங் அப்படின்னு போகிறோம், சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் பண்ணா ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடிங் வந்துருச்சா. இந்த மாதிரி தான் வந்து ஒரு சைட்டை இன்ட்ராக்டிவாக பண்ண போகிறோம். இன்கேஸ் நான் இது வந்து இப்போ சும்மா இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோம், பெரிய பெரிய அப்ளிகேஷன் போகும்போது ஏபிஐ கால் பண்ணி பேக் எண்டுக்கு டேட்டாலாம் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல கத்துப்போம், ரியாக்ட் படிக்கும் போது கத்துப்போம். இதுக்கு அடுத்து வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கத்து, ரியாக்ட், ஆங்குலர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம சீரீஸ் போனோம் அப்படின்னா அதுல வந்து ரியாக்ட்ல எல்லாம் வந்து எப்படி ஒரு ஏபிஐ கால் பண்ணி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது அப்படின்னுலாம் பார்ப்போம். இதுல வந்து இன்னர் எச்டிஎம்எல் என்ன பண்ணிருக்கோம், ஹாய் திஸ் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் கோடின்னு பண்ணிருக்கோம். இது நம்ம அங்க பண்ண மாதிரிதான் H1 டேக், இது நீங்க டேகாவே யூஸ் பண்ணிக்கலாம். H1 யூஸ் பண்ணிட்டு ஸ்லாஷ் H1 இப்படி கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, அப்ப ஜாவாஸ்கிரிப்ட வச்சு டாக்குமெண்ட் அந்த ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல டாம்னு ஒண்ணு இருக்கு, என்னது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரைட் ஒண்ணு பார்த்தோம். ரைட் வந்து என்ன பண்ணும், ஓவரால் எச்டிஎம்எல் இந்த டாக்குமெண்ட்ல இருக்க எச்டிஎம்எல் எழுதிடும் மாத்தி. இன்னர் எச்டிஎம்எல் என்ன பண்ணும், இது உள்ள ஏதாவது எலமெண்ட்டுக்கு ஐடி வந்து இருக்கு அப்படின்னா அது உள்ள அதை எடுத்துட்டு போய் வெய் அப்படின்னு சொல்லும், புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சிம்பிள் எச்டிஎம்எல்ல ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ல எங்கேயாவது ரிசல்ட் இருக்கான்னு பாரு, அதுக்குள்ள இந்த எச்டிஎம்எல்ல தூக்கிட்டு போய் வெய் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான், ஓகேவா? அப்ப இது வந்து எங்க வந்து இந்த கிளிக் பண்ணதான் இங்க வந்து தேடும், எங்க வந்து எந்த எலமெண்ட்டுக்கு ஐடி வந்து ரிசல்ட் இருக்குன்னு தேடும், ஓகேவா? தேடி இங்க இதுக்குதான் இருக்கு, கரெக்டா? அப்ப இதுக்குள்ள இங்க நான் என்ன எழுதியிருக்கணும், இங்க என்ன எச்டிஎம்எல் எழுதியிருக்கணும் அதை அங்க எடுத்துட்டு போய் வச்சிடும். இப்ப பாப்போமா, அதை இங்க பாப்போமா எப்படி இருக்குன்னு, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, போயிடும், இன்ஸ்பெக்ட் போய்க்கோங்க. போயிட்டு இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாடியில டிவ் ரிசல்ட்னு மட்டும் இருக்கு, எம்டியா இருக்கு, தெரியுதா? எம்டியா இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணோடனே இந்த டிவ் சேஞ்ச் ஆச்சு, பாத்தீங்களா? இப்போ சேஞ்ச் ஆச்சு. இப்போ இதுக்குள்ள அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. நம்ம என்ன இங்க கொடுத்தோமோ, இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல எங்க எச்டிஎம்எல் கொடுத்தோமோ அது இங்க அப்படியே வந்துருச்சு. இதுதான் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது வழியா நம்ம எச்டிஎம்எல்லையே மேனிபுலேட் பண்ணலாம், எச்டிஎம்எலோட டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணலாம். நான் டாக்குமெண்ட்னா என்ன சொன்னேன், இதுதான் டாக்குமெண்ட், அதாவது இந்த ஒரு இது, தெரியுதா? இந்த ஒரு செக்ஷன் தான் டாக்குமெண்ட். இது ஃபுல்லா தான் விண்டோ, இந்த ஃபுல் இருக்கு பாரு, நோடு டாக்குமெண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் விண்டோ. இந்த ஒரே ஒரு டேப், நம்ம இதுல படிக்கிற டேப், இதுதான் டாக்குமெண்ட். அப்ப இந்த நான் டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட்னு யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த கன்சோல் இந்த மாதிரிலாம் நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னது, கன்சோல் டாட் லாக் அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரி, ஓகேவா? எலமெண்ட் பை ஐடி இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. கெட் எலமெண்ட் பை ஐடி நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம். இப்ப நான் இங்க டிவ்ல வந்து ஐடி ரிசல்ட்னு கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதில் கிளாஸ் நேம் வச்சு நான் கூட எடுக்கலாம். எப்படின்னா இப்ப ஐடிக்கு பதிலா கிளாஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப நான் இங்க வந்து கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் கொடுத்தா இது ஒர்க் ஆகும், ஓகேவா? அது மாதிரி இங்க கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், அடுத்து வந்து கெட் எலமெண்ட் பை நேம்னு இருக்கு. மறுபடியும் இங்க இன்னொரு பேராமீட்டர் இருக்கு, எங்க இந்த இடத்துல கிளாஸ்க்கு பதிலா நேம்னு வைக்கலாம், ஓகே, நேம் வரல போடலாம், கெட் எலமெண்ட் பை, அதுக்கப்புறம் கெட் எலமெண்ட் பை டேக் நேம்னு இருக்கு. டேக் நேம்னும் போது டேக் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கும். இப்ப நான் இந்த இடத்துல வேலை செய்யணும்னு நினைச்சேன்னா டிவ்னு கொடுக்கணும் டேக் நேம் எடுக்கிறதுக்கு, ஓகேவா? அது மாதிரி கெட் எலமெண்ட் பை ரூட் நோடு செலெக்ஷன் அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டேக் நேமு இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ரிவர்ட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் நேம்
இப்ப உங்களுக்கு HTML ல இருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் தான் இருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் வேற என்ன டாம் இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் கிரியேட் எலமெண்ட்லாம் இருக்கும். ஓகேவா? இப்ப அங்க இருந்து நான் டேட்டா தான் எடுத்துட்டு வந்தேன், இப்ப நான் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது பண்ணலாம். எப்படின்னா, நான் கிளிக் பண்ணக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு பட்டன் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா, கிரியேட் எலமெண்ட்ல போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். VUTTON ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன் கிரியேட் எலமெண்ட்ல. ஓகேவா? இப்ப இதை என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறேன். வேரியபிள் பட்டன், வேரியபிள் வேணா ரிட்டேஸ் பண்ணிப்போம், லெட் பட்டன் இஸ் ஈக்குவல் டு. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பட்டன் கிரியேட் ஆகும். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்னும் போது ஒரு பட்டன் டேக் கிரியேட் ஆகும், அது இந்த பட்டன்ன்ற வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இங்க பாருங்க, HTML பட்டன் எலமெண்ட், புரியுதா? அப்ப கிரியேட் எலமெண்ட்ன்றது வந்து நான் கிரியேட் பண்றேன், நானே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு HTML டேக் கிரியேட் பண்றேன், பட்டன் டேக் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறோம், அதை வந்து அந்த டிவுக்குள்ள போய் எடுத்து வைக்க போறோம். ஓகேவா? எப்படின்னா, இது இன்னர் HTML க்கு பதிலா டாக்குமெண்ட் பாட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்ல ரிசல்ட் இந்த ரிசல்ட் டிவ் எடுத்துட்டு, ஓகேவா, ரிசல்ட் டிவ் எடுத்துட்டு இப்ப இங்க இன்னர் HTML பண்ணாம டாட் இது ஒரு நிமிஷம் இதுலயே வருது. இப்ப கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்பன் சைல்டு இல்லாம டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிக்கு தான் வரும் நினைக்கிறேன். இப்ப இங்க அதை ஐடியா மாத்திடும், கிளாஸ் நேம் ஐடியா மாத்திடலாம். அதான் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் HTML வச்சிருந்தோம், அதை எடுத்துட்டு அப்பன் சைல்டுன்னு கொடுத்துரும் டாட் அப்பன் சைல்டு. இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பட்டனை தூக்கிட்டு போய் வைக்க போறோம், ரிசல்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த பட்டனை எடுத்துட்டு போய் வைக்க, சேவ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பட்டன் வந்துச்சு தெரியுதா, இங்க ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும், தெரியுதா, பட்டன் டேக்கி வந்துச்சு. அப்ப டாம்ல என்னால ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அப்பெண்டும் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல பண்ற விஷயங்கள்ல இன்னும் நிறைய இருக்கு. கிரியேட் பண்ணியிருக்கோம், எடுத்து வச்சிருக்கோம். அப்போ இப்போ என்ன ஆயிருக்கும், இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் மீன்ற ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நான் பட்டன் என்ன டேக் வேணால் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் இங்கே இங்கே வரும்போதே ஆப்ஷன் வந்துருக்கும் பாருங்க, அட்ரஸ், அக்ரானம், ஆப்லெட்டு, ஆடியோ, இன்புட்டு, பாடி, கேப்ஷன், இது எல்லாமே வரும். இப்போ இன்கேஸ் பட்டன் நான் கிரியேட் பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, பட்டன் டாட், இதுக்கே நீங்க கிளாஸ் நேம் கொடுக்கலாம், கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துடலாம். சேவ் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க, கிளிக் பண்றேன், இங்க ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பட்டனுக்கான கிளாஸ் நேம் வந்து டெஸ்டிங்னு வந்திருக்கு, தெரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பட்டன்ன்ற ஒன்று கிரியேட் பண்ணி டாக்குமெண்ட்ல பட்டன்ன்ற ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இதுக்கான ஆட்ரிபியூட்ஸ், இந்த ஐடியோ கிளாஸ் நேமோ ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, டாட் கூப்பிட்டீங்கனாலே வரும், டாட் கிளாஸ் நேம், தெரியுதா, கிளாஸ் நேம், கிளாஸ் லிஸ்ட், அந்த மாதிரி நீங்க என்ன கொடுக்கணும்னாலும் வருமே. ஸோ செட் பண்ணலாம், எப்படின்னா பட்டன் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஹலோ மாட்டேங்குது. அதை ஆக்சுவலாக கிளிக் பண்ண கிளிக் பண்ண அப் அண்ட் ஆகிட்டே இருக்கு, தெரியுதா? ஒரு பட்டனை ஆட் ஆகிட்டே இருக்கு, தெரியுதா? இத்தனை பட்டன் வந்துருக்கு, வேல்யூ ஹலோ அப்படின்ற மாதிரி, தெரியுதா? அப்போ ஆட்ரிபியூட்ஸ்லாம் செட் பண்ணாலே நம்ம டைரெக்டாக கூப்பிட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா பட்டன் டாட் எல்லாமே இருக்கு பாருங்க, இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும். இது வந்து பேசிக்கான டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், இன்னும் அட்வான்ஸாக கூட இருக்கு, வேணும்னா நம்ம அதை ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம்.